வாடகை பண்றது சொந்த வீடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாரக மந்திரமே சொல்லலாம். ஒரு 2.5 சென்ட் இடத்தோட 17 லட்சம் ரூபாய் தனி வீடு நம்ம கொடுக்குறோம். சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காவே உருவாக்கி வச்சிருக்கோம். இது ஃபுல்லி கேட் இன் கம்பெனி சைட்டுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 செக்யூரிட்டி சர்வீஸும் கொடுத்துருக்கோம். சிசிடிவி கேமராவோட இப்போ ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் சேலரி தான் இருக்கணும், கையில் வாங்கினா பண்ண மாட்டோம், ஒரு மல்லிகை கடை காய்கறி கடை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் முடியாது, சேலரி ஸ்லிப் எல்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாடகை வீட்டுக்கு போனால் கூட ஒரு அட்வான்ஸ் ஒரு நல்ல வீடாக இருந்தாலும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இல்லாமல் தரமாட்டாங்க. பக்கத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருச்சுன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துலேயே அவங்க போடுற பணம் டபுள் ஆகும். ஏன்னா நிறைய நிறுவனம் வந்து நம்ம சொல்லிடுவாங்க நாளைக்கு செய்யறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு கூட ஒரு இது இருக்கலாம். சொத்து அப்படின்னு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பா இருந்து நாளைக்கு அந்த அவங்க குழந்தைங்களுக்கும் நாளைக்கு ஒரு சொத்தை உருவாக்கிட்டோம். தமிழ்நாட்டிலேயே யாருமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னுங்க. ஸ்பெஷலான விஷயம், நம்ம காலம் பூரா வாடகைக்கு இருந்துட்டோம், இப்படியே வாடகை கட்டியே தான் போவோம், நாளைக்கு என்ன பண்றேன்னு தெரியல. உங்கள் சேனலை பார்த்துட்டு வந்து தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நல்ல நாள் அமைன்னு சொல்ல இரண்டு வேண்டி விரும்பி கேட்கிறேன். ஸோ இன்னொரு கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது அப்படியே இந்த சைடு பாருங்க. இதுதான் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ், அப்படியே கேமரா பேன் பண்ணி இன்சைட் காட்டுங்களேன். கிட்டத்தட்ட கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே சைட்டா இருக்கீங்களா? ஸோ என்னையா ஸ்பேஸ் இவ்வளோ அதிகமா இருக்கு, பட் பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்படாதீங்க. பிரைஸ் வந்து ஃபார் பெஸ்டான ரேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்க வந்திருக்கிறோம் பார்த்தா வரைக்கும் இவங்க என்னென்ன பிரைஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வெறும் லேண்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்களா அல்லது வீடும் கட்டி கொடுக்குறாங்க அப்படி டீடெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க. நம்ம கூட பிரதர் இருக்காரு, வணக்கம். சொல்லுங்க, நம்ம என்ன நேம்ல ரன் பண்ணிருக்கோம், இப்போ நம்ம எங்கே நின்றுக்கோம், நீங்கள் என்னென்ன சைட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இருக்கக்கூடிய சைட் பார்த்தீங்கன்னா நம்ம சூலூருக்கு அடுத்தது காரம்பாடி தாண்டி லட்சுமில் அப்படிங்கிற ஜென்ஷனில் நம்ம ஏஎஸ்எம் கார்டன் சொல்லி நம்ம போட்டிருக்கோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆதி பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுங்க. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், பல இடம் இது லட்சுமில் ப்ராஜெக்ட்டு, பின்ன பெருமாநல்லூரில் ஃபைன் சிட்டி அப்படின்னு போயிட்டு இருக்கு, உடுமலைப்பேட்டையில் டி நகர் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் போன வீக்கில் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டை தாராபுரத்தில் பார்த்தீங்கன்னா பாலாஜி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டாக புளியம்பட்டியில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், 10 லட்சம் ரூபாயிலேருந்து வீடு கொடுத்துட்ருக்கோம். அதே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18 லட்சம் ரூபாயிலேருந்து இடத்தோடய வீடு கொடுத்துட்ருக்கோம் லோ பட்ஜெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது ஏஎஸ்எம் கார்டன் பல்லடங்க. இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா தாராபுரம் பாலாஜி கார்டன் நியூ ப்ராஜெக்ட்டு போட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே, பட் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்துட்டு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப இதாக இருக்குங்களா இல்லை எப்படிங்க பிரதர்? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம அதாவது நம்ம ஆதி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு 14 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கும். 14 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டு இருக்கவங்களா ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து நம்ம லாபத்தை ரொம்ப கம்மியாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் இல்லைங்க நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். வாடகை பணத்தில் சொந்த வீடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாரக மந்திரமே சொல்லலாம். வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம். ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வாடகை வீட்டிலே இருந்தவங்களுக்கு நம்ம கொடுத்த லோ பட்ஜெட்டாக ஒரு 18 லட்சம் ரூபாய் இடத்தோட ஒரு 2.5 சென்ட் இடத்தோட 17 லட்சம் ரூபாய் தனி வீடு நம்ம கொடுக்குறோம். அதில் முன்பணம் ரொம்ப கம்மியாக ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கையில் இருந்தால் போதும். நம்ம மீதி நம்மளே நம்ம பேங்க் ஸ்டாஃப் வச்சிருக்கோம், ஸோ அவங்கள நம்மளே லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எதுக்குமே அலையிறது இல்லை. அவங்க புக் பண்ணால் போதும், லோனு நம்மளே அரேஞ்ச் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கரையும் பண்ணி. ஸோ அந்த மாதிரி ஆன வீடு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கஸ்டமருக்குமே பண்ணுறோம். அது ஒரு சிலர் வந்து அக்கௌண்ட் சேலரி மட்டும் தான் எடுத்துக்குவோம், கேஷ் சேலரி பண்ண முடியாது, கையில் சம்பளமான ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை மல்லிகை கடை இந்த மாதிரிலாம் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா கஸ்டமருக்குமே லோன் பண்ணுறோம், அதனால தான் நம்ம இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறோம், நிறைய பேர் இதில் பயனடைஞ்சிட்டு. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு நண்பரும் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு சைடில் லேண்ட் வாங்கணும்னு நினைச்சிங்க அல்லது இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக பிரதர் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். உங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக பிரதருடைய நம்பர் வந்து கீழே ஸ்க்ராலிங் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் உங்கள் சைட்ஸில் என்ன இருக்குது பார்த்த வரைக்கும் என்னென்ன அமினிட்டி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நம்ம எம்கேஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ ஆகும் போஸ்ட் ஆகும் எல்லாமே டக் நடக்கணும் ப்ரொஃபைல் வந்து கூட அடிச்சுட்டு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கும் ஃபேஸ்புக் பேஜ் லிங்கும் ரெண்டுமே கொடுக்குறேன். அதுக்கும் அன்பு யாரும் சொல்லி வேண்டி ஒரு கேட்குறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ பிரதர் லொக்கேஷனே வேற லெவல் இருக்குது, இது ஆக்சுவலி எங்கே என்ன அப்படின்னு சொல்லுங்களேன். இது வந்து நம்ம பாலாஜி, நம்ம ஆதி பிரதர்ஸோட பாலாஜி கார்டன் தான் நம்ம இருக்குங்க. இது நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நேஸ் தாராபுரம், தாராபுரம் விட்டு காங்கேயம் போகிற மெயின் ரோடு. காங்கேயம் அந்த மெயின் ரோடு, இந்த ரோடு தான் மெயின் ரோடு, மெயின் ரோடு மேலேயே சைட்டு, மெயின் ரோடு மேலே சைட்டு. தாராபுரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஊர், 24 ஹவர்ஸ் நமக்கு போக்குவரத்து இருக்கிற பகுதி. அதாவது எந்த ஊருக்கு வேண்டாலும் தாராபுரம் வந்து கோயம்புத்தூர் ரொம்ப பக்கம், மதுரை, திண்டுக்கல், பொள்ளாச்சி, நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் 24 ஹவர்ஸ் பஸ் போக்குவரத்து இருக்குது. நம்ம சைட்டு பாலாஜி கார்டன் அமைஞ்சிருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மேலே தான். ஜஸ்ட் நம்ம தாராபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். அது நம்ம சைட்டுக்கு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் கேட் இன் கம்யூனிட்டி சைட்டு. நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே, நீங்கள் ஒரு காமனாக போட்டிங்க
கடைகள் போட்டிருப்போம், என்எஸ்ல மிகப்பெரிய ஒரு ஆர்ச் பாருங்க, மெயின் ரோடு பஸ் லாரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு சைட் தான் கொடுத்துருக்கோம், நார்மல் இல்லாத அப்ரூவ்டு சைட் இல்லாத இல்ல டிடிசிபி அப்ரூவோட இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணிருக்கோம். டோட்டலா நமக்கு இது 6 ஏக்கர் 125 வீட்டு மனை தான் பிரிச்சிருக்கோம். ஒரு வீட்டு மனையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.5 செண்ட்ல இருந்து நமக்கு ஒரு 5 செண்ட் 6 செண்ட் வரைக்கும் இருக்கு. லேண்டா வேணாலும் கொடுக்கலாம். ஸோ லேண்டா வேணா ஒரு செண்ட் ரேட் பாத்தீங்கன்னா 3 லேக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம அதாவது மெயின் ரோட்லயே வந்து ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய்க்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம இடமும். ஆனா நம்ம ஆதிபீடத்துல எல்லாமே லேண்டா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல அதாவது எல்லா மக்களும் வாங்கக்கூடிய ஒரு விலையில இருக்கணும். மெயினா வந்து வாடகை பணத்தில் சொந்த வீடுங்கிறது நம்ம ஆதிபீடத்துல இருக்கிற கொடுத்துட்டு இருக்க ஒரு ஆஃபர். சொந்த வீடு இல்லாதவங்களும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம கொடுத்துட்டு. அதே மாதிரிதான் இந்த பாலாஜி கார்டன் உருவாக்கி இருக்கேன். அதான் நமக்கு நிறைய கோயம்புத்தூர் சைடு பல்லடங்கெல்லாம் போட்டு நிறைய பேர் எங்களுக்கு தாராபுரம் கொடுங்க கஸ்டமர்ஸ் கேட்டிருந்த தான் இந்த பாலாஜி கார்டன் உருவாக்கி இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா வீடு பாத்தீங்கன்னா 2.5 செண்ட் இடத்துல உங்களுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 1 BHK பாத்தீங்கன்னா இடம் பிளஸ் வீடு சேர்ந்தே நம்ம ஒரு 18 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அதுல முன்பணமா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கையில கஸ்டமர் வச்சிருந்தாலே போதும். லோனு நாமளே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நம்ம மத்த ப்ராஜெக்ட்ல எப்படி வேலையெல்லாம் நம்ம இது பண்ணி இதே மாதிரி 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்து பயல் நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுலயும் கன்ஸ்ட்ரக்ஷன் புக்கிங் போயிட்டு இருக்கு. இந்த தார் ரோடு ஃபெசிலிட்டி இது 40 ஃபீட் ரோடு கட் ரோடு எல்லாம் 30 அடி ரோடு சில்ட்ரன்ஸ் பார்க் பாத்தீங்கன்னா நம்ம பார்க்காவே உருவாக்கி வச்சிருக்கோம். செம்ம சூப்பரா இருக்கு. ஆமா பார்க்கு சூப்பர். வாக்கிங் ட்ராக் பெரியவங்களுக்கு ஈவினிங் ஆன வாக்கிங் ஒரு நடைபாதை மாதிரி ஒரு தனியா போட்டு எல்லாமே உருவாக்கிட்டோம். ஒவ்வொரு பில்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பார்க் ஒதுக்கி இருக்கோம் ஜிம் இருக்கு பார்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாம நம்ம எல்லாமே உருவாக்கி வச்சிருக்கோம். இங்க வந்து சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, அது 40,000 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு, 10,000 வரைக்கும் வந்து நம்ம மெயின் ரோடு மேலே இருக்கு. ஸோ இதையும் தாண்டி அடிஷனலாக நம்ம இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி வசதி இதெல்லாம் எப்படிங்கிறத அப்படி சொல்லுங்களேன். தண்ணி வசதி 40 லிட்டர் ஓவர் டேங்க் கட்டியிருக்கும். ஒவ்வொரு சைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பைப் லைன் போட்டு ஒவ்வொரு சைட்டுக்கு டேப் லைன் கொடுத்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த டேப் வந்து நம்ம அவங்களுடைய வாட்டர் டேங்கில் கலெக்ஷன் கொடுத்துருவோம். 24 hours தண்ணி வந்து அவங்களுக்கு இல்லைங்காமல் எல்லாமே நம்ம நல்ல தண்ணி இருக்குங்க. அடுத்தது இப்போ இந்த லோன் வசதி சொன்னீங்களா, இது எப்படி பிரதர் நமக்கு எல்லாருனாலையும் உங்களுக்கு இது பண்ண முடியுங்களா இல்லை எப்படி? ஏன்னா நம்ம சக்ஸஸ் ஆதி பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம லோன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்க காரணமே அதுதான். இப்போ ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் சேலரி தான் இருக்கணும், கையில் வாங்கினா பண்ண மாட்டோம், ஒரு மல்லிகை கடை காய்கறி கடை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் முடியாது, சேலரி ஸ்லிப் எல்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கஸ்டமருக்குமே பண்ணுறோம். ஒரு வேலை அவங்க நம்ம பண்ணி கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம முடிச்சு கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. சில ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கையில் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் கூட ஒரு அட்வான்ஸ் ஒரு நல்ல வீடாக இருந்தாலும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இல்லாமல் தர மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பணத்தை மட்டுமே நீங்கள் இன்ஸ்டல் பேமெண்ட்டாக கட்டினா போதும். நீங்கள் வாடகை வீட்டுக்கு கட்டினாலே ஒரு 10,000 12,000 இல்லாமல் இன்றைக்கி ஒரு நல்ல வீடும் கிடைக்காது. அந்த பேமெண்ட்டை மட்டும் நீங்கள் இன்ஸ்டல் இதாக மட்டும் இஎம்ஐ கட்டினா போதும். நமக்கும் சொந்தமான ஒரு வீடுங்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி பேங்க் லோனுக்கு வராங்க அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்க நீங்கள் தான் ரெடி பண்ணணும் நம்ம அலைய வர்றதில்ல, நம்மளே பேங்க் ஸ்டாஃப் வச்சிருக்கோம். அவங்க இங்கேயே இருப்பாங்க சைட்லேயே வந்து எனக்கு இந்த சைட்டை மட்டும் அவங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறது எந்த சைட் பிடிச்சிருக்குங்க இதை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும். ஒரு 120 நாள் நம்ம வீட்டை லோன் ஆனதுலேருந்து 120 நாள் நம்ம வீட்டு சாவி அவங்களுக்கு கையில் பிடிச்சோம். 3-4 மாதம் அந்த கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க. இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேண்ட் மட்டும் சேல் பண்ணிருக்கோம் பிரதர். இதில் நீங்கள் வீடு கட்டுறது கட்டியும் கொடுக்குறீங்க, புக்கிங்கும் போயிட்டு இருக்கு. ஆமாம், லேண்டும் கொடுக்குறோம் வீடும் புக்கிங் போயிட்டு இருக்கு. புக்கிங் போயிட்டு இருக்கு. மெயினாக நம்ம என்னன்னா வாடகை வீட்டில் இருக்கணும் சொந்த வீடு வாங்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. லேண்டாக கொடுக்குறத விட இப்போ சரி நான் வெளியே இருக்கிறேங்க, சென்னையில் இருக்கேன், பெங்களூர்ல இருக்கேன், நான் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு கோயம்புத்தூரோ தாராபுரம் கொஞ்சம் வரதுக்கு லேட்டாக இதாகும், ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆகும் அப்படின்னு இருந்தாலும் இப்போ லேண்டாக இப்போ நான் வந்து சைட்டாக பிரித்து சேல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸிங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒருத்தங்க வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாதான் இப்போ ஒரு சைட்டு வாங்குறாங்க, பக்கத்து சைடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபர் கொடுக்குறோம். ரெண்டாவது ரொம்ப தூரம்லாம் இல்லை, சிட்டிக்கு பக்கத்தில் தாராபுரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் பயண தூரம் மெயின் ரோடு மேலே தான் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி கொடுத்துருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைட்டு மட்டும் வாங்கி வைக்கிறாரு, பக்கத்து சைட்டு வீடாக இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் போகிற இடத்துல நம்ம 3 லட்ச ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். இது இல்லாமல் இப்போ நாளைக்கு ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடும். பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஒரு சைட்டு ஒருத்தர் வாங்கி வைக்கிறாரு அப்படின்னா பக்கத்து பில்டிங்காக இருந்தால் என்ன இருக்கும் சொல்லுங்க. இப்போ வீடாக இப்போ இடமா இருக்கு, பக்கத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சுன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே அவங்க போடுற பணம் டபுள் ஆயிடும், இடமா வாங்கி வைக்கிறவங்களுக்கு கூட கூடுதலாயிரும். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய சொல்லிங்க அப்படின்னா லேண்டோட சேர்த்து உங்களுக்கு வீடியோ வந்து 18 லட்சத்துல முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அதனுடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இதனால நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஏதாச்சும் ஒரு வீடு ஏதாவது பார்க்கலாங்களா பிரதர்? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதில் இதில் வந்து இப்போ தான் நம்ம புக்கிங் போயிட்டு இருக்கு பாலாஜி கார்டனை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பல்லடத்தில் பண்ணியிருக்கிறோம், பெருமாநல்லூர் சைட்டாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க அது கூட இதை கூட நீங்க எடுத்து ஜாயின் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா நிறைய நிறுவனம் வந்து நம்ம சொல்லிடுவாங்க நாளைக்கு செய்யறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு கூட ஒரு இது இருக்கலாம். ஏன்னா நம்ம 14 வருஷம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும். இல்லாம எல்லாம் தரமான முறையில் பண்றோம். பில்டிங் குவாலிட்டி பாத்தீங்கன்னா 18 லட்ச ரூபாய்க்கு ஒரு 2.5 செண்ட் இடத்துல 500 ஸ்கொயர் ஃபீட்ல 1 BHK நல்ல ஒரு தனி வீடே கொடுக்க
கொடுக்குறாங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்ல இருக்கிற சைட்டு டிக்கி பக்கம் டிடிசி அப்ரூவ்டு சைட்டு கேட் முன்னிட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்கலாம். எதுவுமே சொல்றதை மட்டும் தான் செய்வோம். குவாலிட்டி வைஸ் பாக்குறீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல் தான், ஹாலோ பிளாக்கோ வேற பிரிக்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. எல்லாமே நம்ம ஆதி பிரிக்ஸ்ல நம்ம கம்பெனியாலே நம்ம வந்து வேலை பாக்குறோம், வெளியாக்கல வச்சு பண்றது இல்ல. கம்பெனிலேயே நம்ம ஆளுக்கு வச்சிருக்கோம், நிறைய பேர் வச்சு ஒரு 300 பேர் நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம பாக்குறோம். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே டைரக்ட் கம்பெனில இருந்து தான் பர்ச்சேஸ் பண்றோம். குவாலிட்டியாவும் இவ்வளவு கம்மியா எப்படி கொடுக்க முடியுங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா இந்த அளவுக்கு நீ ரேட் அடிச்சு வச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு வேளை தரம் இல்ல, பயங்கர சேலஞ்சா சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய நோக்கமே ஒவ்வொரு ஒருத்தரும் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுக்கும் சொந்த வீட்டுக்கு வரணுங்கிறது ஒரு சேலஞ்சா நான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர்ல பண்ணதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு பொள்ளாச்சியில கொடுங்க, தாராபுரத்துல கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம், எங்கேயோ காடு இதெல்லாம் கொண்டு நமக்கு மட்டும் லாபம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது. வாங்குறவங்களும் நல்லா இருக்கணும், பெனிஃபிட்டா இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு சொத்து அப்படின்னு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பா இருந்து நாளைக்கு அந்த அவங்க குழந்தைங்களுக்கும் நாளைக்கு ஒரு சொத்தை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மெயின்ல நல்ல ஒரு பாதுகாப்பான ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேரோட கனவா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பெரிய கனவு கண்டிப்பா இருக்கும். சோ அந்த இதுல பண்ணும்போது என்னன்னா ஒரு சில அவங்க பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு அவங்க ஒரு மாடல்ல வீடு கட்டி வச்சிருப்பாங்க, இதுதாங்க நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு சில மக்களுக்கு நம்ம வீடு இப்படி தான் நல்லா இருக்குமே அப்படிதான் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். நிச்சயமா நம்ம கிட்ட எப்படி பிரதர் அந்த மாதிரி நீங்க ஏதாவது கஸ்டமைஸ்டா ஏதாவது பண்ணுவீங்களா இல்ல எப்படிங்க பிரதர்? நிச்சயமா நம்ம இவ்வளவு வருஷம் பண்றோம், இவ்வளவு பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட நோக்கமே வந்து பாலாஜி கார்டன்ல ஆதி பிரசன் 120 சைட் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இதுல எனக்கு ஒரு 20 வீடு 50 வீடு ரெடியா கட்டி வச்சு எனக்கு சேல் பண்ண தெரியாம இல்ல. ஆனா ஒவ்வொரு கஸ்டமருக்குமே ஒவ்வொரு வீடுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவு, ஒரு ட்ரீம். எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நிறுவனத்துக்கு போவாங்க, ரெடியா இருக்கும், ஓகேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா கடை கடன் ஒரு 10 நாள் 15 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது வீடு அழகுபடுத்துறதுக்கு வெறும் 50,000 ரூபாய் அந்த போதும், நீட்டா அழகுபடுத்திடலாம், நல்லா நீட்டா கலரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணிட்டு இதாயிரும். ஆனா அவங்க குவாலிட்டி வைஸ் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, பில்லர் போட்டாங்களா போடலையா, என்ன பிரேக் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறது தெரியாது. அழகு பண்ணிட்டு ஓகே நமக்கு ஓகே சொல்லி வந்துருவாங்க. பிளானிங் பொறுத்த வரைக்குமே இப்ப வீடுன்னா இப்ப என் வீடுனா நான் தான் பிளான் பண்ணணும், கண்டிப்பா என் மனைவி தான் பிளான் பண்ணணும், வந்து பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம பிளான் பண்றதுதான் நம்ம வீடு, நம்ம வீடு. இது வந்து இப்ப ஒருத்தர் வாங்குறாருன்னா அவங்க வந்து சைட்டு செலக்ட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல 4 திசை இருக்கு, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு இருக்கு. அந்த 4 திசையிலுமே இப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து வடக்கு செட் ஆகும், ஒருத்தர் கிழக்கு செட் ஆகும், ஒரு தெற்க பார்த்து தான் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஜாதகத்துல மேற்கு பார்த்தா வாங்கினா செட் ஆகும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கு. இப்படிங்கிறப்போ என்னுடைய பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம், மிகப்பெரிய விஷயம். அப்படிங்கறனால நம்ம என்ன சொல்றோம்னா 25 சைட் நம்ம பிரிச்சுட்டோம், டிடிபி அப்ரூவ் வாங்கிட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் கேட் இன் கம்பெனி பண்ணிட்டோம், 24 செக்யூரிட்டி கொடுத்துட்டோம், சிசிடிவி கொடுத்தோம், எல்லாம் கொடுத்துட்டேன். வீடு அப்படிங்கிற ஒரு வர விஷயத்துல நீங்க வாங்க, ஃபேமிலியோட வாங்க, ஒரு இடத்துல நீங்க உங்களுக்கு எந்த சைட் பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க. சோ அந்த சைட்ல உங்களால ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மட்டும் உங்களால அதை கொடுக்க முடியும், அதான் மினிமம் சொல்றேன். மேக்சிமம் இப்போ ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்க, 6 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு மீதி போட்டா போடும் லோன் போதும்னு கூட கேக்குறாங்க. சோ அப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம், மினிமமா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தான் இருக்கு சார். எனக்கு வீடு வேணும் நம்ம நம்பி வந்துட்டா நீங்க எந்த சைட் பிடிச்சா செலக்ட் பண்றீங்க, பிளான் நாம ஒரு 4-5 பிளான் கொடுப்போம். சோ அதை நீங்க உங்க ஃபேமிலியோட வச்சு கஸ்டமர் என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணலாம். இல்ல அவங்களே ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க, ஹால் இந்த சைஸ்ல இருக்கணும், பெட்ரூம் இந்த அளவு இருக்கணும், எனக்கு கிச்சன் இந்த மாதிரி இருக்கணும், இப்படி எல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொன்னா எங்க கம்பெனி இன்ஜினியரை வச்சு நம்ம என்ன செய்வோம், நாங்களே பிளானுக்கு 10 பிளான் கொடுப்போம். எங்க வெளியில கொடுப்பாங்களா தெரியலீங்க அப்படிங்கறதையும் போட்டு கொடுத்துங்க. சோ அவங்களை மன திருப்தியான விஷயத்த செலக்ட் பண்ற சைட்லயே செலக்ட் பண்ற பிளான்ல கஸ்டமைஸ் பிளான்ல இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் கூட எங்களோட விருப்பத்துக்கு கிடையாது, நேரா கஸ்டமர் கடைக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை செலக்ட் பண்றதுல இந்த ஸ்டைல்ஸா இருக்கட்டும், கிச்சன் டைல்ஸ் இருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ளோரிங் டைல்ஸ்ல இருந்து எல்லாமே கஸ்டமர் செலக்ட் பண்ற டிசைன்லயே பண்ணி கொடுக்கறோம். மெயின் டோர் நம்ம தேக்கில தான் கொடுக்கறோம், மத்தது எல்லாமே சால்ல கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நம்மருக்கு என்னவெல்லாம் எப்படி எல்லாம் வேணுமோ எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து தான் பண்றோம் சார். இதுதான் வந்து உண்மையா அவங்களுடைய ஓன் ஹவுஸ், ட்ரீம் ஹவுஸ் னு சொல்லக்கூடியது சொல்ல முடியும். அதாவது ஒருத்தர் லோன் போட்டு எல்லாம் பண்ணி வாங்கிடுவாருங்க, நம்ம வீட்டுக்கு வரவங்க யாராவது தெரிஞ்சவங்க, ஒரு பில்டர்னா குவாலிட்டி எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல, எதுல பண்ணாலும் தெரியல, பில்லர் போட்டாங்க இதெல்லாம் இருக்கும். நான் என்ன சொன்னா நீங்க ஒரு பணம் போட்டு வாங்குறீங்க, ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் நம்ம தானே சொல்றோம், நீ ஃபுல் கேஷ்
கொண்டு வாங்கன்னு சொல்லல. இப்போ ஒரு இடம் வாங்குறதுனாலே இங்க வந்து நமக்கு ஒரு 9 லட்சம் 10 லட்சம் வேணும். 18 லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 2 சென்ட் இடத்துல 500 ஸ்கொயர் ஃபீட்ல 1 BHK வந்து 18 லட்சம் ரூபா. அதே 2 சென்ட் இடத்துல 700 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறேன். இதுல நீங்க 1 லட்சம் 2 லட்சம் கொண்டு வந்தா போதும். எல்லாமே கஸ்டமைஸ்ட் பிளான் தான். இப்போ நம்ம சைட்ல வந்து மெயின் ரோடு பக்கமாவே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பா இதைய தாண்டி நம்ம சைட்டுக்கு பக்கமா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிற சொல்லுங்களேன். ஸ்கூல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பொன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குதுங்க, மகாராணி ஆக்ஸ்டன் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், தாராபுரம் மிகப்பெரிய ஊர், மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஒரு 5 நிமிஷம் பயண தூரத்தில் இருக்கு. அது இல்லாம நம்ம சைட் அமைஞ்சிருக்கே பாத்தீங்கன்னா 20 வருஷம் ஹைவே மேல தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்கூல்ஸ் இன்னும் எடுத்துட்டீங்கன்னா நிறைய ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ எல்லாமே இருக்குதுங்க. தாராபுரத்தில் இல்லாததே கிடையாது. எப்படி நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், பழனியில எப்படி பெரிய சிட்டியோ அதே மாதிரிதான் நம்ம தாராபுரமும். அது நம்ம எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள சைட் கொடுக்கல, மெயின் ரோட்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்ப என்னன்னா நீங்க சொல்லும் போது இங்க வந்து 1 BHK வந்து 18 லாக்ஸ்ல இருந்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப நம்ம ஆதி பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டுங்களா பிரதர்? இதுல இருந்து என்ன பெஸ்ட் அதை கொடுப்பீங்களா நீங்க? இதை விட பெஸ்டா தமிழ்நாட்டிலேயே யாருமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு ஸ்பெஷலான விஷயம் வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு இடம் பிளஸ் வீடு. நிஜமா தான் சொல்றீங்களா பிரதர்? அப்படிங்கிற ஊர்ல அது மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம 10 லட்சம் ரூபாய்க்கு இடம் பிளஸ் இது கொடுக்கறதுனால உள்ளுக்குள்ள எதுவும் தரத்தோட சொந்த வீடு வாங்க முடியுமா? நம்ம காலம் பூரா வாடகைக்கு இருந்துட்டோம், இப்படியே வாடகை கட்டியே தான் போவோம், நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எங்கிட்ட வாங்கியிருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா சார், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் வாடகை கட்டி 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 ரொம்ப இதாகி அந்த மாதிரி வந்தவங்க தான். வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன ரொம்ப இது பண்ணுவாங்க, பரவாயில்ல சார் உங்களை மாதிரி யாருமே நம்ம கொடுக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னன்னு யாரு கொடுக்குறா கொடுக்கலன்னு தெரியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் நம்மளா ஆதி பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு சொந்த வீட்டுக்கு உரிமையாளராக இருக்கணும், அவங்களுக்கும் குழந்தை அவங்க குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு சொத்தும் உருவாக்கி வைக்கணும்ங்கிறதுனால நம்ம அந்த முயற்சியாவே செய்யறோம். செய்யறதுல சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு காரணம் அதுதான். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் போட்டு 1 வருஷம் 2 வருஷம் உட்கார்ந்துகிட்டு என்னோட லாபத்தை மட்டுமே பாக்குறது இல்ல, வருஷத்துக்கு நாங்க ஒரு 50,000 வியாபாரமே பண்றோம். அதனால எங்களுக்கு லாபம் போதும், கம்மியான லாபம் போதும், தரம் மட்டுமே நல்ல முறையில கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு சைட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு நீங்க அடுத்து ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்று பெஸ்டா தான் நம்மளுக்கு இருக்கும். நீங்களே எவ்வளவு பார்த்திருப்பீங்க, எந்த ஒரு சைட்லயாவது இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு ஒரு சைட்டு வாங்கின ஒரு வீடு வாங்கினாலும் அவங்க வந்தா கொஞ்சம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சைட் வாங்கினீங்கன்னா தாராளமா ஆதி பில்டர்ஸ் நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். உங்க ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக பிரதரோட காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ வேண்டாம் பண்ணிக்கிறேன். வீடியோ வேண்டாம் பண்ணக்கூட ஒரே சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோ லிங்க் நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் உ